हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इनके नम्ब पाका पोरदे वित्यासमाना मोर रसम इंदा मोर रसत्तुक्कु उर्लकलंगु पोरियल मसाला कैरट पोरियल जीरक वालकाय पोरियल पोडी सेत्ता बीन्स पोरियल साइड डिशा नल्ला रुकुं पोरियल लिंक एल्लात्तैयुम डिस्क्रिप्शन बॉक्सल कुडुत्तिरुक्केन इदुक्कु तेवयाना पोरुट्कल गेट्टि तयिर 150 ml கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் வெந்தியம் கால் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் 2 காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க 3 சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு கடுகு 1 ஸ்பூன் துவரம் பருப்பு 3 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் முதல்ல ட்ரை பேனில் கால் ஸ்பூன் வெந்தியத்தை சேர்த்து இளம் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயத்தை தனியாக எடுத்துட்டு அதே பேனில் கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு 3 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து இளம் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப சிவக்க வறுக்காமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கோங்க கெட்டி தயிரை மிக்சியில் சேர்த்து ஒரு தடவை நல்லா அடிச்சுட்டு அதை பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதோடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதோடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா பவுடரை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து 2 சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டு பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோடவே நம்ம ஏற்கனவே மசாலா பவுடர் கலந்து வச்சிருக்கிற மோரை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதோட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா ரசம் மாதிரி இந்த ரசம் கொதிக்கக்கூடாது இந்த மோர் ரசத்தை லேசாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கோங்க பொரியல் லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த டேஸ்டான மோர் ரசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்